What is wrong with you, Daddy? Yo, என்ன ஏ தாடி கிடின்னு பேசுறான் உங்களுக்கு என்ன கோளாறு அப்பா அப்படினு இங்கிலீஷ்ல கேக்குறேன் கோளாறுனு இங்கிலீஷ்ல கேக்குறானா இங்க பேச சந்தர்ப்பம் இல்ல வீட்ல போய் பேசிக்கலாம் நீ இங்கிலீஷ்லயே சொல்லு this is not the proper time to talk this matter அப்படினு தமிழ்ல சொல்றாரு அங்க என்னடா பார்வே அதோ பார் அந்த கலக்கூடி காடு வரைக்கும் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன் ஏ பவளம்பல ஏனுங்க நீ போடா நான் வர்றேன் ஆந்து போ அம்மணி உன்கிட்ட ஒரு சமாசாரம் கேட்கணும் என்னன்னா ஆமா நான் டேஷனுக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் இப்போ என்ற மனசு எவ்வளவு கொதிச்சு போயிருக்கு தெரியுமா என்ன விஷயம்னா நீ அந்த பண்ணையார் மவனோட ஒரே பொட்டில வரலாமா அவன் கூட பேசலாமா அவனை பார்க்கலாமா நீ என்னதான் அவன் நமக்கு மாம மௌனா இருந்தாலும் நமக்கு விரோதி இல்ல எனக்கு உள்ள மான மறுவாதியில உனக்கு பங்கு இல்ல அண்ணா அண்ணா விவரம் தெரியாம கோவிச்சுக்காதீங்க உங்க தங்கச்சி அப்படியெல்லாம் நடக்கவே மாட்டான் நடந்த சங்கதியை கேளுங்க மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ரயில்ல ஒரு இடம் நிர்ணயிக்க சொல்லியிருந்தேன் அதே போட்டியில பண்ணையார் மகனும் இருந்தாரு வண்டி புறப்படுற நேரம் நான் என்னன்னா செய்யறது நானும் அதுலயே வந்துட்டேன் ஆனா பண்ணையார் மகன்கிட்ட நான் பேசவே இல்ல அவர் முகத்தை நான் பார்க்கவே இல்ல உங்க எண்ணத்துக்கு மாறா நான் நடக்கவே இல்லண்ணா உங்க தங்கச்சி நான் போய் சொல்லுவேனா உங்களுக்கு விரோதினா எனக்கும் விரோதி தானண்ணா அதுதான பார்த்தேன் செங்கோட தங்கச்சியா கொக்காத கோபத்துல உங்க கண்ணு செவந்து போயிடுச்சு அதனால இந்த கண்ணாடிய போட்டுங்க குளிர்ச்சியா இருக்கும் அய்யோ சுடும் சுடும் எனக்கு இல்லண்ணா குளிர்ச்சியா இருக்கும் போட்டுங்க என்ன மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாயா என்ன உள்ள காகிதத்தை சுத்திருக்கான் சமைச்சிட்டீங்கம்மா என்னென்ன கருப்புட்டி கருப்புட்டி முட்டாய் முட்டாய் இன்னும் முட்டாய் வச்சிருக்கியா இன்னும் நிறைய வச்சிருக்கேன் வீட்டுல போய் தரேன் வாங்க போய் படிச்சவரு சின்னைய சமா நல்லவரு சிங்காரம் பண்ணிக்கிட்டு காலி சட்ட மேல சட்ட கச்சிதமா போட்டுக்கிட்டு சீமைக்கு போய் படிச்சவரு சின்னைய சமா நல்லவரு போய் படிச்சவரே சின்னைய சமா நல்லவரே ஏழைக்கு துணையா இருப்பாரு நாமும் நிறைய கொடுப்பாரு ஏழைக்கு துணையா இருப்பாரு நாமும் நிறைய கொடுப்பாரு வாழையடி வாழையாக வந்த நம்ம பண்ணையாரு சண்டா போட மாட்டார் வந்த சண்டை விட மாட்டார் போடு சீமைக்கு போய் படித்தவரு சின்னைய சமா நல்லவரு சீமைக்கு போய் படித்தவரு சின்னைய சமா நல்லவரு ஐயா ஆமா பலம் இருக்கு ஐயா
நல்லவரே, சின்னைய சமா நல்லவரே, நல்லவரே. தங்கம், என் கண்ணு, வந்துட்டி அம்மா, என்ற ஆசாதி. செந்தாழம் பூவை போலே, சிங்கார சிட்டே போலே, வந்தாயே கையை வீசி தங்கமே தங்கம். மகாலட்சுமி நீயே எங்க தங்கமே தங்கம். செந்தாழம் பூவை போலே, சிங்கார சிட்டே போலே, வந்தாயே கையை வீசி தங்கமே தங்கம். தங்கச்சி படிப்பு முடிச்சுட்டு வரணும், தங்கம் நல்லபடியா வரணும். அப்பா அப்பா, அதை ஏன் கேக்குற? அம்மா, எனக்கு அண்ணன் கிடைச்ச மாதிரி உலகத்துல ஒருத்தருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. நம்ம கிராமத்துல எம்புட்டு பொம்பளைங்க இருக்காங்க, எந்த பொம்பளைக்காவது ஒரு தலையில ரெண்டு சடை போடணும்னு ரோசனை வந்துச்சா? நம்ம கிராமத்துக்கு கலக்கோட்டரே வந்தாலும் சரிங்க, நின்னு கோண வரத்துல பேசுறதுக்கு நம்ம சின்ன பொண்ணு ஒண்டிக்குதானுங்க தெரியும். ஏமா ஏமா, அம்மி கையில வச்சிருக்குதுல இந்த கண்ணு கண்ணாடி, அதை நான் போட்டு பாத்துருங்க, பச்சை பசேல்னு குழு குழுக்குதுங்க. அம்மா, இந்த மாதிரி அண்ணன் பேசுறத கேட்கணும் கேட்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தம்மா. என் ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்து ஊரே திருஷ்டி வச்சிடும். இதை விட ஒரு பெரிய செய்தி நடந்துங்க, உங்களுக்கு தெரியுங்களா? என்னடா அது? தேசனை விட்டு நம்ம சின்ன பொண்ணு வரும்போது. ஏன்பா, என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லை தம்பி, சொல்லிட்டுங்களா? சும்மா கேனா, நீங்க சும்மா இருங்க, விஷயத்த சொல்லேன்பா. ஏமா, தேசனை விட்டு சின்ன பொண்ணும் தம்பியும் வரும்போது நம்ம ஊருக்காரங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுங்களா? என்ன பேசிக்கிட்டாங்க? அச்சாப்பா, பாடுபட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அண்ணன், பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு தங்கச்சி, இவங்க ரெண்டு பேரையும் பெத்த அங்கம்மா தான் மக்களை பெத்த மவராசின்னு உங்களை ஒசத்தியா பேசிக்கிறாங்கம்மா. எல்லாம் என் பையனுடைய புத்திசாலித்தனம் தான். என்ன செய்யற? இதெல்லாம் பாக்குறதுக்கு இவங்க அப்பாவுக்கு கொடுத்து வைக்கல. வீடு நிறைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல அவரும் இங்க இருந்தா எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும். அம்மா அம்மா, அழுவாதீங்கம்மா, நான் எதை வேணாலும் பொறுத்துக்கோனுங்க. நீங்க அழுவுறதையோ மனசுக்கு சங்கடப்படுறதையோ என்னால பார்க்க முடியாது. இல்லடா கண்ணு, நான் அழுவலடா சாமி, நான் அழுவல. ஐயா எங்க தானுங்க போனாரு? எங்கே போனாலும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும்ப்பா, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அம்மா, அப்பா உயிரோடு இருந்தா எப்படியாவது நம்ம வந்து பார்க்கணுங்கிற ஆசை இருக்காது அம்மா? அதுதான்மா எனக்கு புரியல. ராவோட ராவா வீட்டை விட்டு போனவர் எங்கேயாவது இருக்கிறாரோ, இல்ல உசுரா மாச்சுக்கிட்டாரோ? அம்மா, சின்ன பொண்ணு இன்னைக்குதான் பட்டணத்திலிருந்து வந்திருக்குது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத விட்டு விட்டு இந்த நேரத்துல ஏமா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும். அம்மி பாத்தியா, ஐயன் ஊரை விட்டு போனதுக்கு அம்மா இப்படி அடிக்கடி புலம்புறதுக்கு காரணம் யாரு புரியுதா? அந்த பண்ணையாரு தான். அதை ஒன்றை மனசுல போட்டு வச்சுக்க மறந்து போடாது. நம்ம ராம்பளை தைரியம் இல்லாம ஊரை விட்டு போனது அடுத்தவங்களை எதுக்குப்பா அனாவசியமா பேசணும்? சரி, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? வாங்க
சாப்பிட போலாம். பவளமல்ல அந்த படுக்கை அவரு என்ற அடப்பம் மாதிரி போட்டு அவுத்து தொலை. அவுக்கு தெரியல நம்மளி பிளீட்ட போட்டு கட்டி வச்சு போட்ட எப்படி அவுக்கு அப்படி இல்லண்ணா அட கூச்சி இருக்கா நான் நினைச்சது இல்ல என்ன மணி ஆம்பளை போட்டுக்கிற கால்ச்சராய் எல்லாம் நீ வச்சிருக்க பக்கத்துல படிக்க போகும்போது பொண்ணு ஆம்பளை உடுப்பு போட்டுக்கோ வா பவளமலை நீ பேசாம இரு அண்ணே நான் ஒண்ணும் வரல எனக்கு கம்பார்ட்மெண்ட்ல தனியா ஒரு சீட் ரிசர்வ் பண்ணிட்டு தான் வந்தேன்